வாக்கு வித்தியாசம் நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய வெற்றியை பெறுவோம் என்கிற நம்பிக்கை. இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழா. அந்த திருவிழாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடலாசி நடத்திருக்கின்ற பொறுப்பான மனிதனாக வர வேண்டும் என்று சொன்னாலும், பொறுப்புக்கு மனிதன் வர வேண்டும் என்று சொன்னாலும் எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு தான் வந்தாகணும். ஆக இன்றைக்கு ஒரு வேட்பாளராக நான் இதுவரைக்கும் நான் ஓட்டு போட்டிருக்கேன், ஒரு எம்எல்ஏவாக நான் ஓட்டு போட்டிருக்கேன். முதல் முறையாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஓட்டு போட்டது புது அனுபவம் தான். இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழா. அந்த திருவிழாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடலாசி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ஓட்டு கேட்கும்போதெல்லாம் எப்படி ஒரு எழுச்சியோடு எங்களை வரவேற்றார்களோ, அதாக தாய்மார்களுடைய அந்த வரவேற்பு அந்த ஆதரவு, அதை தொடர்ந்து இன்றைக்கி 7 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பெரிய கும்பல் நாங்கள் எதிர்பார்க்கல. எங்கே மட்டுமல்ல, நாங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்புண்டு கேட்கும்போது அது கிழக்கு தொகுதியாக இருந்தாலும் திருவெரும்பூராக இருந்தாலும் ஏன் மணப்பாறையாக இருந்தாலும் ஒவ்வொரு இதையும் பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் அதிகமாக தான் இருக்கின்றது. ஆக எங்களுடைய சாதனைகள் சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்டுருக்கிறோம். சாதனைகளுடைய பயனாளிகளாக நம்முடைய மக்கள் இன்றைக்கு எங்கள் காதல் உடனே ஓட்டு போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. எங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய வெற்றியை வெற்றி என்று சொல்லும்போது வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்கக்கூடிய வெற்றியை பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை.